சைதாப்பேட்டை சாரதி நகர் சுடுகாட்டு பகுதியில் நம்ம இப்போ இருக்கோம். சுடுகாட்டில் தான் அம்மா இதுவும் கட்டிக்கிறாங்க, உணவும் கட்டிக்கிறாங்க, அம்மா ஹாஸ்பிட்டலும் கட்டிக்கிறாங்க, அம்மா பஸ் ஸ்டாண்டும் அங்கே தான் கட்டிக்கிறாங்க. சுடுகாட்டை சுருக்கிட்டாங்க. அது இருக்கிறது வேஸ்ட் தான். இந்த இன்ன பிரோசனம் யார் மேல ஒரே நர்ஸு சும்மா பேருக்கு நீங்க யாரை இட்டுன்னு போய் நம்ம பார்த்தா கூட சரி ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் மேல நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சொல்றதுக்கு எதுக்கு அந்த இடத்த கட்டி வச்சுக்கிறாங்க. மூணாவது மக்கும் உறவுப்பு அது பக்கத்துலேயே தான் இருக்கு. சே மூணுமே உள்ள ஒன்னாவே இருக்கு. சுருகாட்டூர் தான் இருக்குது எல்லாமே. கார்பரேஷன் ஹால் தான் முகாம் போட்டிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் முகாம் போட்டிருக்காங்க. தடுப்பூசி எவ்வி டைம் தடுப்பூசி போடுறாங்க. இப்போ அதனால வேணா செயல்பாட்டில் இருக்கே தவிர மற்ற எந்த ஃபால்ட்டுக்குமே அது கிடையாது. அவங்க போட்ட ஜியோ தானே அது வேண்டான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம் தான் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவங்க ஆட்சியில் இருந்தால் அங்கே எப்பயோ தூக்கிட்டு இருப்பாங்க. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சைதாப்பேட்டை சாரதி நகர் சுடுகாட்டு பகுதியில் நம்ம இப்போ இருக்கோம். அம்மா மினி கிளினிக் தொடர்பாக ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அம்மா கிளினிக் என்பது முடிந்துவிட்டது. அது தொடங்குகிற போதே ஓராண்டுக்கான தற்காலிக ஏற்பாடாகத்தான் தொடங்கப்பட்டது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்த கருத்து அதிமுகவினரிடம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அம்மா கிளினிக் மூடல் அறிவிப்பு பற்றி சட்டமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டையில் சுடுகாட்டில் அம்மா கிளினிக் திறக்கப்பட்டிருந்தது, அதிமுக எம்எல்ஏக்கள் தயார் என்றால் நேரில் சென்று அதனை காட்ட நானும் தயார் என்றார். சைதாப்பேட்டை சாரதி நகரில் சுடுகாட்டில்தான் அம்மா கிளினிக் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்ததோடு அதை குறித்து அந்த பகுதி மக்களிடமும் விசாரித்தோம். வேஸ்ட் தான். இங்கே இருந்தது திறக்கும் போது டாக்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் கிடையாது. நாங்கள் எதனா ஒரு குழந்தைங்களே இல்லை நம்மளை பார்க்கணுன்னா வேட்டை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுவாங்க. சும்மா நர்ஸுக்கும் இதுக்கும் சம்பளம் போட்டு வேஸ்ட்டாக தான் இருந்தது. நம்ம மூணு கிடையாது, டாக்டர்லாம் கிடையாது. ஒரே நர்ஸ் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. அது எதுக்கோ ஒரு மருந்து கேட்டால் எதுக்கோ ஒரு மருந்து எடுத்து கொடுப்பாங்க. இல்லைனா அப்போ அங்கே போய் இப்போ கேக்க நகர் இல்லை இப்போ இதில் போய் சைதாப்பேட்டில் போய் பார்க்க சொல்லுவாங்க. சுடுகாட்டில் தான் அம்மா இதுவும் கட்டிக்கிறாங்க, உணவும் கட்டிக்கிறாங்க, அம்மா ஹாஸ்பிட்டலும் கட்டிக்கிறாங்க, அம்மா பஸ் ஸ்டாண்டும் அங்கே தான் கட்டிக்கிறாங்க. சுடுகாட்டை சுருக்கிட்டாங்க. உண்மையிலுமே அப்படி தானே இருக்கு. அது இப்போ அந்த இடத்துல அதை கட்டினாங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே அது சுருகா இது அம்மா ஹோட்டலும் சுருகாட்டு இதுவாக தான் இருந்தது. அவர் அமைச்சர் அந்த அமைச்சர் ஏடிஎம்கே அமைச்சர் அவங்க வந்த ஜெயக்குமார் அவர் வரும்போது அப்போ நர்ஸ் இருந்தாங்க, டாக்டர் இருந்தாங்க, அப்போ எல்லாருமே இருந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம்லாம் இங்கே சுத்தமாக இப்போ நம்மளுக்கே சும்மா ஒரு இரும்புல ஒரு சளியோ எதனா ஒரு இதுவே நம்ம போய் பார்க்கணுன்னா கூட இப்போ இந்த இடத்துலலாம் பார்க்க முடியாது. ஒன்று போனால் சைதாப்பேட்டை இல்லைன்னா கேக்கே நகர் இங்கே தான் போக முடியுமே. இப்போ கூட நீங்களே கூட சும்மா போய் பாருங்கள், அது உள்ளே யார் உக்காந்துக்கிறான்னு மட்டும் பாருங்கள். யார் மேலே ஒரே நர்ஸு சும்மா பேருக்கு நீங்கள் யாரை இட்டுன்னு போய் நம்ம பார்த்தா கூட சரி ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சொல்கிறதுக்கு எதுக்கு அந்த இடத்த கட்டி வச்சுக்கிறாங்க? ஒன்றுமே சுடுகாட்டில் தான் இருக்கு. சுடுகாடு தானே இது ஃபுல்லாமே, சுடுகாடு தானே இது டோட்டலாக. சுடுகாட்டி அவர் சொன்ன சுடுகாட்டி சுருக்கிட்டாங்க. சுடுகாட்டிலேருந்து உள்ள இது பண்ண அம்மா ஹோட்டலில் இருக்கிறதும் சுடுகாட்டில் தான் இருக்கு. இந்த இதுவும் சுடுகாட்டில் தான் இருக்குது. இதோ பஸ் ஸ்டாண்டே சுடுகாட்டில் தான் சுருக்கி தான் கட்டினாங்க. அது உண்மைதான். சுடுகாட்டு பக்கத்தில் கட்டியிருக்கிறாங்க. அதில் போய் புரோசனம் தான் இல்லை. இருந்தாலும் அது இருக்கிறது வேஸ்ட் தான். அங்கே பக்கத்தில் இருக்கிறது டாக்டர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு வர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வருவாங்க, ரெண்டு நாளைக்கு வர மாட்டாங்க. அப்படி வந்தாலும் குழந்தைங்களை இட்டு போய் பார்க்கணுன்னாக்கா ஊசி போட மாட்டாங்க. சும்மா ஒரு கையை வச்சு பார்க்காம ஒரு மாத்திரை மருந்து கொடுத்தான் போவாங்கம்மா. நாங்கள் டாக்டர் குழந்தை பார்க்க முடியாது. அங்கே தான் தூக்கின் போகணும். சைதாப்பட்டிக்கு போகணும் இல்லைன்னா கேக்க நகருக்கு போகணும் இல்லைன்னா இதுக்கு போகணும். அப்படி பெரியவங்களுக்கு போகணுன்னாக்கா மாத்திரை மட்டும்தான் தருவாங்க. இந்த கொரோனா ஊசி மட்டும் இங்கே போடுறாங்க அவ்வளோதான். அது கூட அது வந்து அந்த எந்த மருந்து அந்த மருந்து என்னென்னமோ கோவாஸ்டக்கி அதெல்லாம் கிடையாது. இங்கே மாந்தபிஸ்கலாண்ட போகணும்னு சொல்லுவாங்க அவ்வளோதான். அது இருக்கிறது வேஸ்ட் தான். இந்த இன்னும் புரோசனம் அங்கே இருக்கிறதுனால சரி அந்த மாத்திரை மருந்து இங்கே போ கே இதில் வெட்டி ஏதோ ராகரெட்டி காலில் போய் வாங்கிக்குவாங்களே இங்கே போய் வாங்குறதோட. இப்போ சுடுகாடு பகுதின்றது பிரச்சனையாக இருக்கா? சுடுகாடு பகுதினா பிரச்சனை தான் இருக்க தான் செய்யும். அது சாவு வருது, ஜனம் வருவாங்க, அது பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். அது இல்லாமல் இருக்காது. முதலமைச்சர் ஆட்சி நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது.
இதே கடைசி வரைக்கும் கடை பிடிச்சா நல்லா இருக்கும். அம்மா கிளினிக் பத்தி ஒரு விவாதத்துல அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து சைதாப்பேட்டை சாரதி நகர்ல சுடுகாடு பக்கத்துல ஒரு சுடுகாட்டில் தான் அம்மா கிளினிக்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவ்வளோ பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதானா? அது உண்மைதான். நீங்களே பார்த்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்தில் தான் ஒன்று இருக்குது. பக்கத்துலலாம் இல்லை, சுடுகாட்டு உள்ளதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அது உள்ள டாக்டரும் கிடையாது. இப்போ நாங்கள் போய் இப்போ உள்ளே போய் இப்போ சும்மா போய் பார்க்கலான்னு போனால் கூட டாக்டர் கிடையாது. எப்போ கடை அங்கே உள்ள போனால் மருந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் அவர் சொன்னது உண்மை தான். ஏன்னா விருகம் பக்கத்தில் அதேமாரி ஒன்று இருக்குது. இங்கே சேமம் இங்கே பக்கத்துலேயே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் போனீங்கன்னா பக்கத்துலேயே இருப்பாங்க. சுடுகாட்டு உள்ளதாக இருக்குது, அது பயன்பாட்டில் இல்லை. போடுறாங்களே அங்கே இப்போ நாங்கள் நர்ஸ்லாம் பார்த்தோம். அதுதான், அதாவது அவர் மா சுப்பிரமணி வந்து அவர் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்ன்றதுனால அவருடைய ஆணைக்கிணங்க அது பண்ணி தான் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும். இப்போ ரோடு ஃபுல்லாகவே முகாம் போட்டிருக்காங்கப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயராதரன் ஒரு முகாம் கூட போயின்ட்டு தான் இருக்குது. சந்திர 6 மணியெல்லாம் போயின்னு தான் இருக்கும். இப்பயும் சனி ஞாயிறு எப்பயுமே இடைவிடம். இங்கே ஒரு முகாம் போடுவாங்க, இங்கேயும் போடுவாங்க. அது மாதிரி அப்போ அங்கே சும்மா இருக்குல்ல, அது முகாம் இங்கே வந்து அவர் ஆணைக்கிணங்கி அங்கே போட்டிருக்காங்க. ஆமாம், தடுப்பூசி மட்டும்தான், வேறு எதுவுமே வேஸ்ட் தான். அது மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டுக்கு போனாலும் அங்கே மருந்துலாம் கிடையாது. டாக்டர்ஸ் முதல்ல இல்லை உள்ள ஃபஸ்ட்டு, அதுதான் மெயினு. இது வந்து முகாம்ன்றதுனால கார்ப்பரேஷனில் இருக்கிற ஆள் தான் வந்து வருவாங்க. முகாம்னாவே பெருசாக யார் கார்ப்பரேஷன் ஆள் தான் முகாம் போட்டிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் முகாம் போட்டிருக்காங்க. தடுப்பூசி எவ்விடம் தடுப்பூசி போடுறாங்க. இப்போ அதனால் வேணால் செயல்பாட்டில் இருக்கே தவிர மற்ற எந்த ஃபால்ட்டுக்குமே அது கிடையாது. அதுவும் அவர் அவங்களோட ஆட்சி ஜியோ என்ன போட்டிருக்காங்க, 1 வருஷம்தான் ஜியோ போட்டிருக்காங்க. அதையும் அவர் மா சுப்பிரமணியத்து காமிக்கிறார்ல, அவருக்கு டீட்டெயில் அவங்க போட்ட ஸ்கீம் தானே. 1 வருஷம் நீங்கள் வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம் சொல்லிட்டாங்க. 1 வருஷம் மட்டும் தான் ஜியோ போட்டிருக்காங்க. அவங்களே அவங்க அரசாணையில் வெளியிட்டு அறிக்கதா. இது வந்து மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. சுடுகாட்டில் இருக்குது மெயினாக. அதேமாதிரி அவங்க அம்மா ஹோட்டலும் சுடுகாட்டில் தான் இருக்குது. புரியலையா? அங்கே அந்தளவுக்கு சாப்பாடும் சரி கிடையாது. மெயினாக இது சரி கிடையாது. அவ்வளோதான், அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இல்லை, அந்த பக்கம் மக்கும் குப்பையிலிருந்து இது எடுக்கிறதுன்னு இருக்குல்ல? ஆமாம். அது சுடுகாட்டுக்குள்ளே பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா கேளுங்க. அம்மா கிளினிக்கும் அங்கே தான் இருக்குது, சுடுகாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அம்மா ஹோட்டலில் அது ஒட்டினா மாதிரியே இருக்குது. 3வது மக்கும் உறவுக்குப்பும் அது பக்கத்துலே தான் இருக்குது. சரி, மூணுமே உள்ளே ஒன்றாவே இருக்குது, சுடுகாட்டுல தான் இருக்குது எல்லாமே. ஆனால் வழி இந்த பக்கம் இருக்குது, வழி மெயின் ரோடு. ஆமாம், மெயின் ரோடில் தான் வழி இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா தெரியும், குப்பையும் அங்கே தான் இருக்குது, ஹோட்டலும் அங்கே தான் இருக்குது, சுடுகாடும் உள்ளே தான் இருக்குது, ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ளே தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு அது வேஸ்ட்டு தானே? இப்போது ஃபுல்லாகவே வீடு தேடி மருத்துவம் வருது, வீடு தேடி மருத்துவம். இப்போ இங்கே பார்த்தோன்னா பெரிய ஒரு பஸ்ஸே வந்து நிற்கும் இந்த பஸ் ஸ்டாப்பில். தெருக்கு தெரு வீடு தேடி மருத்துவன்ற இருக்கும்போது அப்புறம் எதுக்கு அம்மா கிளினிக்கு? தேவையில்லாத ஒன்று தானே, டாக்டர்ஸ் வேஸ்ட்டு தானே? அவங்களே வீடு தேடி வந்து சக்கரங்களே வீடு தேடியே வந்து பார்க்குறாங்களே. அது மாதிரி இப்போ அது தேவையே இல்லை, ஒன்று தானே, வேஸ்ட்டு தானே? அவங்க போட்டே ஜியோ தானே அது, வேண்டான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. 1 வருஷம்தான் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவங்க ஆட்சியில் இருந்ததாங்க எப்பயோ தூக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ அதை வச்சு அவங்க ஒரு காரணமாக காட்டி பேசுகிறாங்க, அது வேஸ்ட்டு. அது இப்போ திமுக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது இந்த பகுதியில்? இந்த பகுதியில் சொல்லணும்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. மக்கள் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் எல்லாருமே வந்து நல்லதான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ மகளிருக்கு வந்து பஸ்ஸு, எங்களுக்கு ஆட்டோ இதுவாக இல்லை. ஆனாலும் மக்களுக்கு நல்லது செய்கிறாரா? அதுதான் தேவை. மகள் சுய உதவி குழு மொத்தமாக ரத்து, நகை கடன் ரத்து, வேறு என்ன வேணும்? இப்போ மக்களுக்கு வந்து பொதுவாக இப்போ தான் வந்துட்டுருக்காரு, நல்லா செய்கிறாரு. இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அவரே எல்லா இடத்துல வரணும்னு அவருன்னு அவசியம் கிடையாது. அவர் இருக்கிற இதுக்கு வந்து அவர் வரணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோ வெள்ளத்துலேயும் வந்து எல்லோரும் வீட்லேயும் வந்து பார்க்கணும்னு போகணும்னு அவர் அவசியம். ஆனால் வந்தார், எல்லா இடத்துலையும் வந்தாங்க. அந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்னையில் வந்து இதுவரையிலும் இவ்வளோ, நான் எனக்கு 30 வயசாகுது, இதுவரையிலும் அந்த இடத்துல ஒரு நாள் மழை பெஞ்சு தண்ணி வந்ததே கிடையாது. இவ்வளோ தண்ணிலாம் முட்டித்து கால தண்ணிலாம் வந்தது கிடையாது. இப்போ வருதுன்னா அவங்களுடைய செயல்பாடு சரியில்லை. இதுக்கு முன்னாடி ஆட்சி வந்து அவங்க மழை வடிகால் வந்து சரியாக அமைக்கலை. எல்லாத்துலேயும் போட்டாங்க, வேணால் சரியாக அமைக்கலை, தூர் வாரல. இந்த இடத்துல 100, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 139 வந்து 182 தெரு இன்னும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது தெரிஞ்சு சொல்கிறேன், வருஷத்துக்கு 2 வாட்டி வந்து தூர் வாரணும். வடிகாலில் வந்து 2 வருஷத்துக்கு 2 வாட்டி தூர் வாரணும். 6 மாதத்துக்கு 1 வாட்டி கூட அவங்க தூர் வா 1 வருஷத்துக்கு 1 வாட்டி கூட அவங்க தூர் வாரல. இப்போ இங்கே வாரல. அதாவது என்ன, 10 தெருக்கு மட்டும் தான் வாடுறாங்க, சும்மா கணக்கு காமிக்கிறாங்க. இதுக்கு போன ஆட்சியில் இந்த ஆட்சி அதை வந்து நடைமுறைப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். நடைமுறைப்படுத்தினா நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த வெள்ளம் வந்து வராது, வடிகாலை வந்து சீராக ஓடும். நல்ல செயல்பாட்டில் இருக்குங்க. நான் சும்மாலாம் சொல்ல, எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஆட்சி நல்லாட்சின்றது ஒரே உதாரணம் நான் சொல்கிறேன்னா,
இந்த இடத்துல இந்த யானைப்படை வரைஞ்சிக்கிற இடத்துல இந்த இடத்துல டிஎம்கே ஆள் எழுதும் போது உடனே என்ன பண்ணிட்டாங்க பிரச்சனை பண்ணுறதுக்குமா இங்கே ஏடிஎம்கே வந்து பேர் எழுதினாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் இதுவானால கார்பரேஷனுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. உடனே என்ன பண்ணுங்க இந்த இடத்துல வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து வந்தார். வந்த உடனே பஸ்ஸு ஏகப்பட்ட பஸ்ஸு இங்கே விட்டாங்க, நிறைய நாலு ரூட்டுக்கு பஸ்ஸு விட்டாங்க புதுசாக. இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு விட்டவுடனே உடனே பகுதி செயலில் வந்தார். உடனே வந்து இதுனா அது டிஎம்கே இருக்கக்கூடாது, ஏடிஎம்கே இங்கே பேர் நேம் இருக்கக்கூடாது. பொதுவாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு கார்பரேஷன் அதிகாரியை கூப்பிட்டு இங்கே உடனே இங்கே டிராயிங் பண்ணுங்கள், உடனே இது உடனே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே இது பண்ணாங்க. பாருங்கள் நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக இங்கே எந்த டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது, ஃபுல்லாக டிராயிங் தான் இருக்கு, யாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது. இதுவே ஒரு பெரிய உதாரணம் நான் நினைக்கிறேன். பொதுவாக இருக்குது, ஆமாம் அரசாங்கம் பொதுவாக இருக்குது. பாருங்கள் நாங்கள் அங்கே இந்த டிஎம்கேவும் இங்கே கொடியில் ஏற்றி வச்சுருந்தாங்க, இங்கே இப்போ அந்த கொடிலாம் கிடையாது. அம்மா கிளினிக்கை பற்றி சொன்னாங்க, ஒரு 2000 இடத்துல தமிழ்நாடு முழுக்க அம்மா கிளினிக் திறக்கப்படும்னு சொல்லி 2020 டிசம்பர் 15 ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. முதல் தடவையாக ஒரு 630, ரெண்டாவது தவணையாக இன்னொரு 630, மொத்தத்தில் வந்து ஒரு 1743 தடவையாக அப்படின்ற மாதிரி ஒரு 2000 கிளினிக் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2000 கிளினிக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ 2000 கிளினிக்லேயும் மருத்துவர்கள்ங்கிறது வெறும் 1820 மருத்துவர்கள் மட்டும்தான் நியமனம் பண்ணாங்க. அந்த அம்மா கிளினிக் அமைந்த இடங்களை எல்லாம் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு கழிவறை அம்மா கிளினிக்காக இருக்குது. வாங்க காட்டுறேன், உறுப்பினர்கள் யாரும் தயார்னா பத்திரிகையாளர்களோடு போய் பார்ப்பதற்கு தயார். சைதாப்பேட்டையில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அம்மா கிளினிக் சுடுகாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாரதி நகர் சுடுகாட்டின் ஒரு பகுதி அம்மா கிளினிக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர் அவர்களே விளக்கமாக சொன்னார், நான் ஆதாரத்தோடு யாராவது வந்தால் நேரடியாக காட்டுவதற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அதை ஏற்றுக்கொள்ளுங்கிறீங்களா? அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் கட்சியின் சார்பில் வருவதற்கு யாராவது நீங்கள் பேரை சொல்லுங்கள், அமைச்சர் அழைச்சிட்டு போய் காட்டுறதுக்கு தயாராக இருக்கு. சைதாப்பேட்டையில் ஒரு இடத்துல சுடுகாட்டில் ஒரு அம்மா கிளினிக் இருக்குங்க. விருகம்பாக்கத்தில் காரிய மண்டபத்தில் ஒரு அம்மா கிளினிக், காரிய மண்டபத்தை எடுத்து அம்மா கிளினிக். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார், இன்று மாலை 5 மணிக்கே நான் பத்திரிகையாளர்களோடு வர தயார். நீங்கள் யாராவது ஒரு குழுவினர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு 4 பேர் என் கூட வாங்க, கூட்டு போய் அழைச்சி காட்டுறேன். இன்னொன்று, இந்த அம்மா கிளினிக் கொண்டு வரும்போதே என்ன மாதிரியான ஒரு ஜீவோ போட்டாங்கன்னா, அரசாணை எதுக்கு எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, தி ஸ்கீம் இஸ் இனிஷியலி சாங்ஷன்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 year அண்ட் பேஸ்ட் ஆன் நீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த திட்டமே 1 வருடத்திற்கானது, தேவையை பொறுத்து. அதுவும் என்ன சொல்கிறீங்க, தெளிவாக நீங்கள் போட்ட ஜீவோ அது. என்ன சொல்கிறீங்கன்னா, தி ஸ்கீம் இஸ் இனிஷியலி சாங்ஷன்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 year அண்ட் பேஸ்ட் ஆன் நீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் இன்னொரு வரி என்ன சொல்கிறீங்கன்னா, டிசிஷன் ஃபார் ஃபர்தர் கண்டினியூன்ஸ் வில் பி டேக்கன். இப்போ இது மூடாமல் என்ன சார் பண்ணுறது? இப்போ தேவை இல்லையங்க. 43 லட்சம் பேருக்கு இப்போ மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம், வீட்டுக்கு போய் மருந்து தரோம், வீட்டுக்கு போய் நோய் பார்க்குறோம். இது ஒரு தற்காலிக திட்டம். இந்த அம்மா கிளினிக்குங்கிறது ஒரு தற்காலிக திட்டம், ஓராண்டுக்கான திட்டம். தேவையாக இருந்தால் மட்டும் வச்சுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுத்துங்கன்னு நீங்களே போட்ட ஜீவோ. இதுக்கப்புறம் இதில் நீங்கள் இப்போ அம்மா கிளினிக்கு மூட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள்? நீங்களே மூட சொல்லி முடிவெடுத்து அறிவித்த திட்டம் இருக்குது.